வணக்கம். சற்று முன் சிங்கப்பூர் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றவுடன் முதல் வேலையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த தரமான சம்பவம், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைத்துவதில் முக்கிய பங்காற்றிடும் விதமாக 2030-2031 நிதியாண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு மேம்பட செய்வதை ஒரு லட்சிய இலக்காக கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயலாற்றி வருகிறார். இந்த நோக்கத்திற்காக தொழில்துறை பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் வரும் ஜனவரி 2024 நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவும் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தொழில்துறை அமைச்சர் மற்றும் அரசு உயரதிகாரிகள் உடன் செல்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலையே சென்னை விமான நிலையம் புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் விமானம் ஏறுவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதற்காக இந்த வெளிநாட்டு பயணம் என்பது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கி கூறினார். அதன்படி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அத்துடன் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக வழி அனுப்பி வைக்கும் நோக்கில் திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் விமான நிலையத்திற்கே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். இன்று சிங்கப்பூர் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும் 26ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அப்படியே ஜப்பான் புறப்பட்டுச் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 31ஆம் தேதி வரை ஜப்பானில் பல்வேறு நகரங்களுக்கும் சென்று பல்வேறு தொழில் முனைவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று வெளிநாடு புறப்பட்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 9 நாட்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வரும் 31ஆம் தேதி அன்று மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்புகிறார். இந்த நிலையில் வெளிநாடு பயணம் செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து எதற்காகத்தான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறேன் என்று விளக்கமளித்துள்ள நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே வெளிநாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் இந்த வெளிநாட்டு பயணம் எதற்காக என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதற்கான விளக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வெளிநாட்டிற்கு புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் கூறியிருப்பது அனைவரையும் நிகழ வைத்துள்ளது. சுமார் 9 நாட்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கள் மண்டல குறிப்பிடுங்க.